வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காலண்ட் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன். காளான் வந்து பட்டன் காளான், அது மாதிரி பூக்காளான், அது மாதிரி நிறைய வகையான காளான்கள் கிடைக்கும். நான் வந்து இது மாதிரியான காளான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வகை காளான்லையும் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த கிரேவிக்கு செய்யும்போது. ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் கடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்து சிவானி அழகாக வந்து காளான் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து நீங்கள் தூளாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வற்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். காளானும் நல்லா நறுக்கி எடுத்தாச்சு, பாப்பா நறுக்கி கொடுத்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி வற்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1 தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா புளிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா காளானில் சுவை அதிகம் இருக்காதுன்றனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்குமேன்றதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் நல்லா சுண்டி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்ததுக்கப்புறமா இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுடைய மசாலா வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கலராக வரதும் கலர் இல்லாமலும் இருக்கிறது. கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அப்படின்றனால கலர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது கிரேவி. ஒருவேளை நீங்கள் வந்து கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் நல்லா சிகப்பான மிளகாய்த்தூள் சேர்த்திங்க அப்படின்னா கிரேவியும் நல்லா சிகப்பாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் இருக்க வேண்டாம்னால 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இதில் உள்ள மசாலா வாசனையெல்லாம் போகட்டும். இதை கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அந்த மசாலாவில் உள்ள எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் வரட்டும். அந்தளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நறுக்கி வச்சுருக்க காளானை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காளானில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விடுங்க. இதில் வந்து காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வெளியே வரும். ஸோ அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து திக்கான கிரேவியாக செய்கிறேன். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இருக்க மாதிரி செய்கிறேன். இதை நீங்கள் சப்பாத்திக்கோ, இட்லிக்கோ, தோசைக்கோ எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போது பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்றனால தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, தாராளமாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு திக்காக தான் வேணும் அப்படின்றனால தண்ணி வந்து சேர்க்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காளான உள்ள தண்ணியை நல்லாவே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் திக்காகுதான்னு பார்க்கலாம். இல்லை திக்காக ஆகலை அப்படின்னா அப்படியே விட்டலாம். இல்லை ரொம்ப திக்காயிடுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பரட்டி விடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரேவி வந்து நல்லாவே, அதாவது அதில் வந்து தண்ணி விட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜே எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுமாக தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே திக்காக இதை லூஸாக இருக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் போதுன்னு சொல்லிட்டு இறக்கிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணி மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ்க்காக மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய காளான் கிரேவி.
சூப்பராக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.